அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மெனோபாஸை புரிந்து கொண்டால் சமாளிப்பது எளிது அப்படிங்கிறது தான். ஸோ உடல் சார்ந்த குறிகுணங்கள், மனம் சார்ந்த குறிகுணங்கள், அதே மாதிரி கருப்பை சார்ந்த குறிகுணங்கள்னு நம்ம பிரித்து பார்த்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த மெனோபாஸுங்கிற பிரச்சனையை ஒவ்வொரு பெண்ணுமே வந்து கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள், ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து மெனோபாஸ் டைமில் அதை போய் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கட்டியினுடைய சைஸை பொறுத்து நீங்கள் அதை மருந்துகள் மூலியமாகவே வந்து குணப்படுத்திக்க முடியும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 5 சென்டிமீட்டர் ஒரு ஃபைப்ராய்டு இருக்கு, ஒரு மயோமா இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், நம்மளுடைய மெனோபாஸுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கட்டி வளரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால அந்த கட்டி சுருங்கிட்டே வந்து கருப்பை சுருங்கும் பொழுது அந்த கட்டியும் சேர்ந்து சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மெனோபாஸ் டைம் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் ஃப்ளோ ஓவராக இருக்குது, அதனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை தேவையே இல்லை. அதனால கருப்பை சார்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து மெனோபாஸ் காரணமாக இருக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமான ஹார்மோனை மட்டும் நம்ம சரி பண்ணாலே கருப்பையை ரிமூவ் பண்ணாமல் பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணும் பொழுது நமக்கு கால்சியம் குறைபாடு, அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு தேய்மான நோய்கள், நிறைய சர்க்கரை நோய்கள், கொலஸ்ட்ரால், ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பப்பையை வந்து ஓவரீஸோடு சேர்த்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அது கூட புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது. ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பையை நம்மளால் வலுவாக பார்த்துக்க முடியும். இந்த அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற முக்கியமான ஒரு பொருள் வந்து முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராகவே நீங்கள் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், இல்லை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கருப்பை ஆரோக்கியம் மேம்படுறதோடு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் குறைபாடும் சரியாகி உடலை ஆரோக்கியமாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மாதுளம்பழம், வாழைப்பூ, இந்த மாதிரி கருப்பை சார்ந்த உணவுகள்னு நம்ம சொல்வோம். இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இந்த மெனோபாஸ் டைமில் FSH, LH இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதே சமயம் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் லெவலும் குறையும். அந்த மாதிரி ரொம்ப வேகமாக எந்த பிரச்சனையும் நம்ம சந்திக்காமல் படிப்படியாக நம்ம இந்த பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய மெஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்ஸாக நம்ம செல்லக்கூடிய வாழைப்பூவையும் நீங்கள் மாதுளம்பழமும் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் மோர் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த மெனோபாஸ் டைமில் திடீர்னு எனக்கு செஸ்ட்டு அடைப்பாக இருக்குது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு வாங்குது, எனக்கு கை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலி பரவுது டாக்டர், அதனால எனக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்க்கலாமா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் மெனோபாஸ் சம்மந்தமான ஹார்மோன்களை முதல்ல நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் கேஸ்ட்ரைட்டிஸ்னால உங்களுக்கு இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த தாளிச்ச மோர் ரெகுலரா உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வந்து வராமல் நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். இரவு நேரங்களில் வந்து கண்டிப்பாக பசும் பால் ஒரு டம்ளர் குடிக்கணும். இதில் வந்து எண்டோர்ஃபின்ஸ் சொல்லக்கூடிய மூட எலிவேட் பண்ணக்கூடிய கனிம பொருள் இருக்குது. இந்த எண்டோர்ஃபின்ஸ் இருக்கிற அந்த பால் நம்ம நைட்டில் எடுத்துக்கும் பொழுது செரட்டோனின் லெவல் கூடிட்டு நமக்கு தூக்கம் நல்லா வரும். அதே சமயம் அதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வயிற்று புண்களும் ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு மென்டல் சம்மந்தமான ஒரிஸ் அந்த நேரத்தில் வருது, நமக்கு ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸஸை காட்டிலும் நமக்கு இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கோவம், எரிச்சல், இதுதான் வந்து மெனோபாஸோடைய முக்கியமான சிம்டம்ஸாக சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து யோகா பயிற்சி கண்டிப்பாக காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு அரை மணி நேரம் யோகா பயிற்சி, உங்களுடைய மத ரீதியான நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன பாட்டு பாடுறது,
உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் சொல்கிறது, உங்களுக்காக இந்த மெனபாஸ் டைமில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அந்த நேர கட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை ஜாதிக்காய் பால் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து நல்ல முறையில் ஏற்படுத்தும். நிறைய சேர்த்தக்கூடாது, ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு மட்டும் நைட்டில் பசும்பாலில் சாப்பிட்ட பிறகு ஜாதிக்காய் பொடி கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் நமக்கு ஹாட் ஃப்ளஷஸ்னு சொல்லுவோம், உடம்பெல்லாம் திடீர் திடீர்னு குப் குப்புன்னு வேர்த்து கொட்டும். அதுக்கு சித்த மருத்துவத்தோட தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஊரல் குடிநீர். சுத்தமான சந்தன கட்டை கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதை இழைச்சி ரெண்டு மூணு ட்ராப் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நீங்கள் ஒரு டம்ளர் நீர் விட்டு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அதை நீங்கள் குடிக்கலாம். இல்லை சுத்தமான சந்தன பொடியாக கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு சிட்டிகை பொடியை போட்டு வச்சுட்டு அது கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு காலைல எம்டி ஸ்டொமக்கில் அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உங்கள் உடலினுடைய பித்தம் சமநிலைப்பட்டு இந்த ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ்னால அடிக்கடி வேர்த்து கொட்டுற தன்மை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஆவாரம் பூ இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்தாலும் அதுக்கு அதே குறிகுணம் தான், காஞ்சதுக்கப்புறமும் அதுக்கு அதே மருத்துவ குறிகுணம் தான். அதனால் ஒரு நாலஞ்சு ஆவார பூ வீதம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக சுண்ட வச்சுட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ போட்டு ஒரு டீ மாதிரி காலையில் சாயந்தரத்தில் குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் ரத்தம் ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து தங்கம் போல மின்னும் இந்த ஆவாரம் பூவுக்கு அப்படின்னு வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை அப்லிஃப்ட் பண்ணி, உங்களுடைய மைண்டை ஸ்டெபிளைஸ் பண்ணி, உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துட்டு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் முக்கியமாக கர்ப்பப்பையை எந்த காரணத்துக்காகவும் நம்ம ரிமூவ் பண்ணாமல் நிச்சயமாக ஆரோக்கியமாக இந்த மெனோபாஸை நம்மளால் கடக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.